அர்ச்சனா வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது ரவினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது இதை எடு அதை எடு அப்படின்னு அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு மாதிரி கைண்டாக தான் சொன்னாங்க. ஆனால் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ஆர்வக்கோளாறு சமைக்கணும்னு போய் நான் இறங்கிடுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது அப்புறம் தான் யோசிப்பேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பிக் பாஸ் வீட்டில் சமைக்கிறது ஒரு ஆள் எல்லாத்தையும் வெட்டி கொடுப்பாங்க போல், நம்ம அப்படியே ஜஸ்ட் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா எல்லாரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிருக்காங்க. அதுக்கு ரவீனா என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்ப் பண்றது ஒரு பிரச்சனையே இல்லை, ஏதாவது வேலைனா கண்டிப்பா செய்யலாம். நீங்க சும்மா தான் நிக்கிறீங்க, ஆனா இதை எடு அதை எடு அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாம்பிள், நீங்க மேக்கப் பண்ணதுக்கு ஸ்பாஞ்ச் வெட் பண்ணிட்டு வான்னு என்ன சொல்றீங்க, அது உங்களுடைய மேக்கப் திங் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உரிமையா என் லவ்வை வந்து நான் இப்படிதான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் விசித்ரா சொன்னாங்க, இதை தான் நான் காலையிலேயே சொன்னேன் உனக்கு, இப்ப பேச்சு வந்துருச்சு பாத்தியா, இப்ப மட்டும் வருது ஏன் யோசிச்சியா, ஏன்னா நீ அந்த மாதிரி நடந்துகிட்ட, உன் சிஸ்டர் அன்னைக்கு வந்தப்ப கப்பை கழுவிட்டு வா தண்ணி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் பண்ற அப்படின்னும்போது, உடனே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் வளர்ந்தோம், எங்கள் லவ் அப்படி தான், எங்கள் பாண்ட் அப்படி தான், நான் வேலை வாங்கலைன்னா தான் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா கஷ்டப்படுவா, என்னுடைய லவ் நான் அப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீட்டில் எப்படி வேணால் இருந்துக்கோ, ஆனால் இது பப்ளிக் ஷோ, நீ எப்படி நடந்துக்கிற மற்றவங்கள்ட்ட அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா மக்கள்னு, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒருத்தவங்க ஒரு சொல்லு உன்னை சொல்லிட்டா தாங்க முடியல, உனக்கு உடனே கோவம் வருதில்ல, ஆனால் நீ மட்டும் இந்த மாதிரி அசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கோவம் வரும்னு ஏன் நினைக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்கல்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு விசித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. ஐநோ நான் வந்து எடுத்துக்கிறேன், ஆனால் என் தங்கச்சிட்ட நான் நடந்துக்கிறது வந்து என்னுடைய ஒரு இது, அவளுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அர்ச்சனா, அதாவது இவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கூட இவங்கள ஒருத்தவங்க வேலை வாங்க போது இவங்களுக்கு ஏன் கோவம் வரணும், அதே சிஸ்டர் வந்து இன்டர்ன் வந்து இவங்கள்ட்ட வேலை சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதையும் அவங்க சிஸ்டர் அன்னைக்கு வந்தப்போ சொல்லிட்டு இருந்தாங்க விசித்ராட்ட. வெளியில் போய் தினேஷ் ரவீனா மணி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தினேஷ் கூட சொல்லிட்டு இருந்தாரு, நேற்று கூட ஜாமா வளர்க்குறதுக்கு பிரச்சனையாச்சு, அதுதான் நான் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் மேலே தப்பு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.